where we met. I can tell by your smile, but like me in a while. வணக்கம் பிள்ளைகள், தமிழ் படிப்போம் வாருங்கள். அதனுடைய இரண்டாவது அத்தியாயம்தான் பார்க்க போகின்றோம். இவ்வளவு சொற்களையும் பார்த்த உடனே எல்லாரும் சிரிக்கிறது எனக்கு விளங்குது. என்னன்னு சொன்னால், நாங்கள் இது சார்ந்து இரண்டு வீடியோஸ் பார்த்துட்டோம். அது பார்க்கலன்னு சொன்னால் பார்த்துடுங்க. முதலாவது வந்து இதில் உள்ள எழுத்துக்களை வந்து நாங்கள் ஒரு கா நினைவுபடுத்தி கொள்வோம். அது சார்ந்த ஒரு பயிற்சி, ஒரு நான் பேப்பர் ஒன்று வச்சுருக்கிறேன் பிள்ளைகள். அது வேணும்னு சொன்னால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பப்போ சில கோட்ஸ் நம்பர்ஸ் வந்து இதில் எழுதுவேன். அதை வந்து நீங்கள் எனக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பயிற்சி பேப்பரை அனுப்பிவிடுவேன். சரிதானே? அப்போ பார்க்கலாம் வீடியோவை. முதலாவது வந்து என்ன எழுத்து இது விளங்கியது? சத்தமாக சொல்லுங்க. இன்னும் சத்தமாக. குட். ட. என்ன எழுத்து? ட. அடுத்ததை பாருங்கோ, டாவுக்கு வந்து குற்று வச்சிருக்கணும். டாவுக்கு குற்று வச்சிருக்கணும். அப்போ குற்று வச்சிக்கணும்னு சொன்னால் அது என்ன எழுத்து? இட். டாவுக்கு குற்று வச்சா இட். அடுத்த எழுத்து பார்த்து நாங்கள் ப. பாவுக்கு குற்று வச்சால் இப். பாவுக்கு மேலே குற்று வச்சா இப். அடுத்தது ம. இதுதான் ம. மாவுக்கு மேலே குற்று வச்சால் இம். மாவுக்கு குற்று வச்சால் இம். அடுத்த எழுத்து என்னன்னு நீங்கள்லாம் எனக்கு சொல்ல போகிறீங்க. அடுத்த எழுத்து என்ன இது விளங்கியில? சத்தமாக சொல்லுங்கள். குட். ச. என்ன? ச. சாவுக்கு குற்று வச்சால் இச். இதுதான் இச். அடுத்தது பாருங்கோ, க. ச மாதிரி கொண்டுட்டு தான் இப்படி எழுதுகிறோம். அது வந்து க. காவுக்கு குற்று வச்சால் இக். காவுக்கு குற்று வச்சா இக். அடுத்தது த. தாவுக்கு குற்று வச்சால் இத். அப்போ இதுதான் த. குற்று வச்சால் இத். இவ்வளவு சொற்களும் இது சார்ந்த, இவ்வளவு எழுத்துக்களும் இது சார்ந்த நிறைய சொற்களும் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்றைக்கு வந்து மேலும் எட்டு எழுத்துக்களை நாங்கள் படிக்க போகிறோம். சரியோ? ஈஸியான எழுத்துக்கள். முதலாவது இப்படி அடவு போட்டுட்டு கால் வைப்போம். இதுக்கு பெயர் என்ன? ட. இந்த எழுத்தினுடைய பெயர் ட. ட எழுதி போட்டு மேலே குற்று வச்சோம்னு சொன்னால் இர். இதுதான் இர். இது ட, இது இர். இனி அடுத்த எழுத்தை பாருங்கோ, இது வந்து ந. என்ன எழுத்து இது? ந. நாவுக்கு மேலே நாங்கள் குற்று வச்சோம்னு சொன்னால் இந்த். நாவுக்கு மேலே குற்று வச்சோம்னு சொன்னால் இந்த். சரியோ? அப்போ இது வந்து ந. அதுக்கு மேலே குற்று வச்சோம்ன்றால் இந்த். அடுத்ததை பாருங்கோ, இது வந்து ஜ. என்ன எழுத்து? ஜ. ஜாவுக்கு மேலே குற்று வச்சோம்ன்றால் இ. நாய் ரெண்டு பேருக்குள்ள வர்ற இ தான் இது. இ. ஜ. ஜாவுக்கு மேலே குற்று வச்சோம்ன்றால் இ. அடுத்ததை பாருங்கோ, இது இது என்ன எழுத்து? ல. ல. லாவுக்கு மேலே குற்று வச்சோம்ன்றால் ள். ள. ள். ய. இ. ட. இர். ந. இந்த். நான் இப்போ சொல்கிறேன்,
கடகடன்னு நீங்கள் எனக்கு தொட்டு காட்ட வேணும். சரியும், அப்போ நீங்கள் ஒவ்வொரு காலும் சரியாக சொல்லிக்கல தொட்டு காட்டிக்கல நீங்களே கைதட்டி கொள்ளுங்க. சரிதானே, முதலாவது எழுத்து ந. ஏ, குட் குட் குட், கெட்டிக்காரர். ந தொட்டிருப்பீங்கள் எல்லாரும். என்ன அடுத்தது சொல்கிறேன், எல்லாரும் தொட்டுட்டீங்களோ? ஓகே ஓகே, கைதட்டி கொள்ளுங்கோ. அடுத்தது நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ட. கெட்டிக்காரர், ட. அடுத்தது நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த. பந்துக்கு வார இந்த். குட், இந்த். அடுத்தது இ, இ. நாய்க்கு வார இ. அடுத்தது ஜ, அடுத்தது ஜ, ஜ. அடுத்தது அடுத்தது இர். சரி, இவ்வளோ எழுத்துக்கள் நாங்கள் இப்போ புதுசாக படித்த எழுத்துக்கள் எல்லாம் விழிகள் இந்த ரோஸ் கலரில் போட்டிருக்குது. ஏற்கனவே நாங்கள் படித்த எழுத்துக்கள் பிளாக் கலரில் போட்டிருக்கு, என்ன கருப்பு நிறத்தில் போட்டிருக்குது. அப்போ கடகடகடன்னு நான் சொல்கிறேன், என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கவா. இது வந்து ட, இது இர், ந, இந்த், ய, இ, ல, ள். அடுத்த வரிசை நாங்கள் ஏற்கே படிச்ச எழுத்துக்கள் கடகடன்னு சொல்லணும். ட, இட், ப, இப், ம, இம், ச, இச், க, இக், த, இத். இனி நாங்கள் இப்போ படித்த எழுத்துக்களையும் ஏற்கனவே படித்த எழுத்துக்களையும் வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்களை, சொற்களை வந்து ஆக்க போகிறோம், சொல்லாக்கம். சரியோ, அப்போ சொல்லாக்கத்தில் நாங்கள் இப்போ ஈடுபட போகிறோம். முதலாவது எல்லாமே பின்னால் வேறுங்கோ. டம் 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 ஏம். முன்னால் தான் நாங்கள் மிச்ச எழுத்துக்களை மாத்திரம். எந்த எழுத்துக்களை? இதில் உள்ள எழுத்துக்கள் என்ன? கவ, சவ, தவ, மவ, பவ. சரியோ, பாப்பம் மேட்டம் என்ன? மேட்டம், மேட்டம், மேட்டம். அடுத்தது பட்டம், பட்டம், பட்டம் பொருள், பட்டம். என்ன கடவுளை சொல்வது? பட்டம். அடுத்தது கட்டம், கட்டம், கரம் என்றால் கை. என அவங்க கொண்ட கரங்களை உயர்த்தும் கொண்ட ரெண்டு என்ன செய்யணும்? இப்போ ரெண்டு கைகளையும் எல்லாரும் உயர்த்தணும். ஐயோ, ஃபோனை விட்டீங்களோ. அப்போ ஒரு கையை உயர்த்திக்கொள்ளுங்க. கட்டம் என்றால் கை, கட்டங்கள் என்றால் ரெண்டு கைகளும். என்ன அடுத்தது பாருங்கோ, நீங்கள் எத்தனையாம் தரம் படிக்கிறீங்கள் என்றால் தரம். அடுத்தது சரம், சரம் கட்டுறேன்னு சொல்லுவீங்க. மாலையில் ஒரு வகமாயி கட்டுறது என்ன? தலைக்கு கட்டுறது சரம். தலையில் வைக்கிறது வந்து சரம், சரம், சரம். அப்போ நாங்கள் இந்த எழுத்துக்களை மாற்றி 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 ஐந்து சொற்களை நாங்கள் என்ன செய்து போட்டோம்? உருவாக்கி போட்டோம். மேட்டம் பாருங்க, வாசிங்க கொடரண்டு. மேட்டம், மேட்டம், பட்டம், பட்டம், கட்டம், கட்டம், தட்டம், தட்டம், சட்டம், சட்டம். சரியோ, அடுத்த கட்டகரிக்க போவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசிப்போம் நாங்கள். முதலாவது என்ன எழுதிக்கணும்? ப, ய, என்ன? ப, ய, ப,
பயம் பயம் எனக்கு பயம். அடுத்தது நயம் 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 நயம். அடுத்தது பாப்பம். அடுத்தது பாருங்கோ க நின்னழுத்து ல ல நின்னழுத்து உம் க ல உம் என்ன க ல உம் களம் க ல உம் களம். அடுத்தது த ல உம் தள உம் என்ன தள உம் தளம் தள உம் தளம் கள உம் களம். அப்போ ஏன் நீங்கள் நிற்கக்கூடாது ஏன் பழம் மண்டலதையில் ஏன் சளம் மண்டலதையில் அப்படியெல்லாம் சொற்கள் இல்லைன்னு இல்லையா. ஒரு சொல் எழுதைக்குள்ளே நாங்கள் வந்து அதற்கு ஏதாவது கருத்து இருக்க வேணும், அந்த சொல் பயன்படுகின்ற சொல்லாக இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது களம், களத்தில் சந்திப்போம் என்ற படம் இருக்கு என்ன களமண்டா என்ன அந்த விளையாட்டு களமண்டா அந்த விளையாட்டு இடம். தளம் மேத்தளம் கீழ்த்தளம் மேல்மாடி கீழ்மாடி என்ன மேத்தளம் கீழ்த்தளம் என்று நாங்கள் சொல்கிறோம் நாங்கள். சரி இனி அடுத்ததை பார்ப்போம். முதலாவது எழுத்த பாருங்க என்ன எழுத்து இது ப இந்த் த உம் ப இந்த் த உம் பந்தம். நாங்கள் அந்த விளக்கீட்டுக்கு கொளுத்துவோம் என்ன பந்தம் அத மாதிரி த இந்த உம் த இந்த உம் தந்தம் தந்தம் யானையினுடைய தந்தம் த இந்த உம் தந்தம். அடுத்தது பாருங்கோ ம இந்த உம் மந்தம் ஒரே மந்தமாக இருக்குது என்ன மந்தம் ம இந்த உம் மந்தம். அப்போ என்னென்ன இதில் பார்த்துருக்குறோம் முதலாவது ப இந்த உம் பந்தம் த இந்த உம் தந்தம் ம இந்த உம் மந்தம் பந்தம் தந்தம் மந்தம். அடுத்ததை பாருங்கோ ப ள் ல உம் பள்ளம். அடுத்தது க ள் ல உம் கள்ளம். நீங்கள் வந்து வெளியில் மண்ணுக்க போயிட்டு தோண்டி கொண்டு நிற்பீங்க அப்போ பள்ளம் தோண்டாதா பள்ளம் தோண்டாதான்னு பேசுவா விழுந்து போடுவான் பள்ளம். அது மாதிரி என்ன கள்ளத்தனம் செய்த நீ என்ன கள்ளம் திருட்டுத்தனம் என்ன கள்ளம். அப்போ நாங்கள் எழுத்து கூட்டுவோம் முதலாவது ப ள் ல உம் பள்ளம் க ள் ல உம் கள்ளம். அடுத்ததை பாருங்கோ அடுத்தது முதலாவது சொல் ம ஹ ட உம் மகரம் மகர ராசி என்ன ராசிகளில் உண்டு. நீங்கள் சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மகர ராசியாக இருப்பீங்கள் ம ஹ ட உம். சரியா ஒரு விளையாட்டாக வந்து நான் எல்லாம் மகர ராசின்னு சொன்னீங்கண்டா உங்களோட பேரை வந்து இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணிவிடுங்க சரியா. ஏன்னா நானும் மகர ராசி தான் சரிதானே அதுதான் கேட்ட நான் உங்களோட பேர்களை வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. ம ஹ ட உம் மகரம். அடுத்தது த ஹ ட உம் தகரம். தகரம் பட்டி போடுவீங்க அளவா வேலையில் போய் நீங்கள் சொரிஞ்சொன்னுங்களா அம்மா பேசுவா தகரம் பட்டிடுவீங்க அளவா தகரம். சரியோ
வாசிப்பம் த க ட உம் தகடம். அடுத்தது நாங்களிலிருந்து வந்து சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நகரத்தில் வாசிப்பிடம் டவுன் நகரம் என்ன சிட்டி. சிலர் வந்து வில்லேஜ் கிராமத்தில் வசிப்பினம் கிராமம் விஸ் வில்லேஜ் நகரம் சிட்டி. அப்போ நகரம் ந ஹ ட உம் நகரம் ந ஹ ந ஹ ட உம் நகரம். அப்போ இதை பார்ப்போம் ம ஹ ட உம் மகரம் த ஹ ட உம் தகரம் நகரம் நகரம். அப்போ நான் உங்களுக்கு செயற்பாடு அனுப்புறேன்னு சொன்னானல்லோ, அதற்கான மூன்று கோட்வேர்டில் முதலாவது கோட்வேர்ட் உங்களுக்கு வந்து இ, சரியா இ. சரி இன்னும் ரெண்டு தருவேன், அதாவது அனுப்பினீங்கன்னு சொன்னால் அந்த செயற்பாடை நான் உங்களுக்கு அனுப்பி போடுறேன். சரி அடுத்தது பார்ப்போம். அடுத்த சொற்கள் பாருங்க பிள்ளைகள், இது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து அவங்களோட தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அக்காக்கோ அண்ணாக்கோ அடிச்சிங்கன்னு சொல்லுவாம்மா நரகத்துக்கு தான் போக வேண்டியது. நரகத்துக்கு போய் அங்கே உங்களை வந்து பூச்சிகளெல்லாம் கடிக்கும் பாம்பெல்லாம் கொத்தும் என்ன அதெல்லாம் விரட்டுவாம்மா உங்களுக்கு. அப்படி நாங்கள் எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாது, நான் செய்தால் நரகத்துக்கு தான் போக வேணும். ந நரகம். நாங்கள் நிறைய புண்ணியம் செய்து எல்லாருக்கும் நல்லதை செய்து அக்காவுக்கு அண்ணாக்கு தம்பிக்கு தங்கச்சிக்கெல்லாம் அடிக்காமல் இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் எங்கே போவோம்? சொர்க்கத்துக்கு. சொர்க்கத்தில் வந்து எங்களுக்கு தேவையானது ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து அங்கே தேவதைகள் எல்லாம் வானத்தில் பறந்து கொண்டு எங்களுக்கு எல்லாம் நல்லதும் செய்வினோம் என்ன. அப்போ நரகம் நரகம். அடுத்தது பார்க்கலாம், அது உங்களுக்கு தெரியும். அது என்னது வாசியங்கோ க ட ஹ உம் கரகம். கரகம் ஆடுவீதம் தலையில் செம்பு மேலே வந்து எல்லாம் கும்பம் எல்லாம் வச்சுக்கொண்டு நடனம் ஆடுவீ, அதுக்கு பேர் கரகம். க ட ஹ உம் கரகாட்டக்காரன் உண்டெல்லாம் வந்து ரெண்டு உடுப்பெல்லாம் போட்டுக்கொண்டு வந்து ஆடுறத பார்த்துக்கிறீங்களோ டிவியில எல்லாம், அதுதான் கரகம். க ட க உம் கரகம். முதலாவது பாருங்கோ ந ட ஹ உம் நரகம். ரெண்டாவது க ட ஹ உம் கரகம். அடுத்தது பார்த்தீங்கள்னு சொன்னால் நான் இரண்டாவது கோட் போயிட்டு உங்களுக்கு தாரன் பிள்ளைகள் எல், சரியா? அடுத்த ரெண்டாவது வந்து எல். மூன்றையும் பார்த்துட்டு வந்து எனக்கு நீங்கள் அனுப்பி போட்டீங்கன்னா அந்த பேப்பர் அனுப்பி விடுவேன். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இது த ய க க உம் என்னது த ய க உம் தயக்கம். த ய க உம் தயக்கம். த ய க உம் தயக்கம். சில நேரத்தில் வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பென்சில் கேட்டு வாங்குறதுக்கு அலிரப்பர் கேட்டு வாங்குறதுக்கெல்லாம் தயக்கமாக இருக்குமே, நான் உங்களுக்கு எப்படி கேட்குறது தருவாங்களா மாட்டாங்களான்னு தயங்கி நிற்பீங்க, அதுதான் தயக்கம். அடுத்தது பார்த்தீங்கடா, நீங்கள் சாப்பிடாமல் விடிய போ அம்மா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுண்டா ஐயமான நேரம் போயிட்டு ஸ்கூலுக்கு ஓடினீங்களேண்டா அங்கே போய் ப்ரேயரில் நிற்க உங்களுக்கு வாரது தான் அடுத்தது பாப்பா வேணாண்டு ம ய க உம் என்ன மாய க உம் கம். அப்போ நாங்கள் இதில் ரெண்டு சொல் பார்த்துருக்குறோம். முதலாவது த ய க உம் தயக்கம். ரெண்டாவது மாய க உம் மயக்கம். சரியோ? இனி நான் உங்களுக்கு அடுத்த கோட் வேர்ட்ட தாரன் என்னென்றால் சைவர் ஒன்று. சரியோ?
சைவர் உண்டு. அப்போ இதை பாப்பம் பிள்ளைகள், முதலாவது நாங்கள் ஏன் ரெட்டால போட்டிருக்கேன்டா, இது எவ்வளவும் வந்து நாங்கள் போன வீடியோவிலேயே பார்த்துட்டோம். என்னது மானா தானா காணா சானா முதலே படிச்சிட்டோமில்லோ, இப்போ புதுசா நாங்கள் நானா தான் படிச்சிருக்கிறோம். அப்போ இது வந்து ம மட்டம். அடுத்தது சாரி அதே போல அடுத்தது த இட்ட தட்டம். ஒன்று புள்ளியல் ப இட்ட மண்ணு மாற்றிக்கொள்ளுங்க. ப இட்ட பட்டம், ம இட்ட மட்டம், த இட்ட தட்டம், க இட்டம் கட்டம், ச இட்டம் சட்டம். அடுத்தது புதுசாக இப்போ பார்க்குறோம் இந்த நானாவை போட்டு என்ன ந இட்டம் நட்டம். உங்களுக்கு வந்து உங்களுடைய அம்மாவை அடிக்கடி ஹோதப்பின நான் வந்து விளவு விலை கொடுத்ததை வாங்கிட்டேன் நட்டம், என்ன மீன் வாங்கிட்டேன் 1000 ரூபாவாம் நட்டம் கொஞ்சம் தான் வந்துருக்குறாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. வீட்டில் அடிக்கடி கதைக்கிற ஒரு வார்த்தை தான் நட்டம். என்ன நட்டம்னு சொன்னால் அநியாய விலை கொடுத்து வாங்கிட்டோம்ன்ற மாதிரி கதைப்பினம். அப்போ என்ன இட்டும் நட்டம், கொடுத்த காசுக்குரிய பொருள் இது இல்லை, அதான் நட்டம். அப்போ பட்டம் மட்டம் தட்டம் கட்டம் சட்டம் நட்டம். அப்போ இட்டம் 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 என்று வச்சுக்கொண்டே நாங்கள் வந்து மொத்தமாக 6 சொற்கள் உருவாக்கி இருக்கிறோம். என்ன அப்போ சொல்லாக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ நிறைய சொற்களை உருவாக்கி இருக்கிறோம். அதை வந்து ஒரு குயிக்காக பார்த்து கொண்டு போவோம் பிள்ளைகள். முதலாவது பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் மெடம் பெடம் கெடம் தெடம் செரம், பயம் நயம், களம் தளம், பந்தம் தந்தம் மந்தம், பள்ளம் கள்ளம், மகரம் தகரம் நகரம், நரகம் கரகம், தயக்கம் மயக்கம், மட்டம் பட்டம் தட்டம் கட்டம் சட்டம் நட்டம் என்று சொல்லி நாங்கள் இப்போ சொற்களை பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோ உண்மையாக உங்களுக்கு பிரியோசனம்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணி விடுங்க. லைக்ஸ் வந்து குறைஞ்சதுன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னு நான் போன விட்டுருவேன் வீடியோவை, சரியா? அப்போ உங்களோட லைக்ஸ் தான் என்னை வந்து தூண்டி நிறைய வீடியோஸ் போட வைக்கும். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி விடுங்க, பிடிச்சிருந்தால் மட்டும், சரியா? ஓகே பிள்ளைகள், தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.